எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இடியப்போ மிச்சமாயிருச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெலைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா காலையில் சாயங்காலம் ரெகுலராக வந்து இடியாப்பம் புட்டு அதெல்லாம் வித்துட்ருப்பாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் மட்டன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு, முக்கியமாக சூப்பு அந்த மாதிரிலாம் வச்சோன்னா கண்டிப்பாக இடியாப்பம் வந்து வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் சமயத்தில் நம்ம வீட்டில் வந்து காரமாக ஏதாவது சமைச்சு எல்லாேருக்கும் வயிறுலாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் இடியாப்பம் வாங்கி தேங்காய் பால் வச்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி சமயத்தில் மிச்சமாயிருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காயை வச்சு எடுத்துக்குவேன். காய வைக்கிறதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிலில் நல்லா வச்சு காய வச்சிங்கன்னா மேலே வந்து ஒரு துணி போட்டு காய வைங்க, ஏன்னா காக்கா குருவியெல்லாம் எச்சில் பண்ணிடும். அதனால் துணி போட்டு மேலே இந்த மாதிரி காய வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நிலக்காய்ச்சலாக காய வச்சிங்கனாலும் நல்லாவே காஞ்சிரும். இது காயறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது, கரெக்டாக ஒன்றுலேருந்து ரெண்டு நாள் தான் ஆகும், நல்லா காஞ்சிரும். காய்ச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு இதை வந்து நல்லா ஏர்டைட்டாக ஸ்டோர் பண்ணி வெளியிலே வச்சுக்கேன். இது வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க நமக்கு தேவைப்படாது, வெளியில் வச்சே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்படி இடியாப்பத்தை காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு நிறையாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, குழந்தைங்களுக்கு வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடியாப்பம், அதுவும் காய வச்ச இடியாப்பம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி இதை கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து குழம்பு வச்சுருப்போம், ஆனால் அதுக்கு சைடு செய்கிறதுக்கு டைம் இல்லாமல் செய்யாமல் இருப்போம். அந்த மாதிரி சமயத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த காய வச்ச இடியாப்பம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் சேர்த்துட்டு அதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இடியாப்பத்தை வச்சு நான் வந்து இந்த மாதிரி பொரிச்சுட்டு எடுக்கிறேன். இதுக்கு பாருங்கள் நான் எவ்வளோ ஆயில் வச்சுருக்கேங்கிறது, கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன், ஆனால் இது பார்த்திங்கன்னா நல்லாவே பொரிஞ்சு வருது. இது சாப்பிட்றதுக்குமே பார்த்திங்கன்னா நல்லா பொறு பொறுன்னு இருக்கும். கடையில் வாங்குகிற வடகம் வந்து எந்த அளவுக்கு நல்லா பொறு பொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்குமோ அதை விடவும் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து அதிகமாக இடியாப்பம் வாங்க மாட்டேன். சமயத்தில் இடியாப்பம் வாங்கி மிச்சமாயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த மாதிரி இடியாப்பத்தை காய வச்சு நான் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துக்குவேன். சமயத்தில் சாப்பிட்றதுக்கு சைடிஷாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா அந்த அளவுக்கு பொறு பொறுன்னு இருக்கும், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். உங்களில் எத்தனை பேர் வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, இந்த மெத்தட் வந்து எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.